கீர்த்தி நாராயணர் கோவில் தலக்காடு கர்நாடகா. பூமிக்கடியில் சுமார் 1000 ஆண்டுகள் புதையுண்டு கிடந்த கட்டிடக்கலை பொக்கிஷம் ஒன்று 1911 மீட்டெடுக்கப்பட்டது. அதுதான் ஸ்ரீ கீர்த்தி நாராயணர் கோவில். பெங்களூரிலிருந்து 133 கிலோமீட்டர் தொலைவிலும் மைசூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள தலக்காடு என்னுமிடத்தில் அமைந்துள்ளது இந்த கீர்த்தி நாராயணர் கோவில். 10ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜரின் உத்தரவின் பேரில் நிறுவப்பட்ட பஞ்ச நாராயண கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. பின்னர் 1117 ஆண்டில் ஹொய்சலா மன்னர் விஷ்ணுவர்தரால் ஹொய்சலா பாணியில் இக்கோவில் கட்டப்பட்டது. இக்கோவிலில் உள்ள கீர்த்தி நாராயணர் மற்றும் ரங்கநாதர் சிலைகள் மன்னர் விஷ்ணுவர்தராலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த தலக்காட்டில் 30 கோவில்கள் இருந்ததாகவும் அவை யாவுமே மண்ணிற்கடியில் புதையுண்டு போனதாகவும் கூறப்படுகிறது. இந்த கீர்த்தி நாராயணர் கோவில் 1911 ஆண்டு அகழ்வாராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு மண்ணிலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் கோவிலின் பெரும்பகுதி இன்னமும் மணலுக்கடியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று தலக்காட்டில் காணப்படும் ஒரே ஹொய்சலா கட்டிடக்கலை இந்த கோவில் மட்டுமே. இந்த தலக்காடு நகர் மண்ணில் புதையுண்டு போனதற்கு அலமேலம்மா என்ற ராணியின் சாபம்தான் காரணம் என்று ஒரு வரலாறு உள்ளது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ஆண்ட ஸ்ரீ ரங்கராயர் நோய்வாய்ப்பட்டதால் தன் மனைவி அலமேலம்மாவிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தலக்காட்டில் உள்ள வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்றுவிட்டார். பின்னர் கணவர் இறக்கும் தருவாயில் உள்ளார் என்பதை கேள்விப்பட்டு ராணி அலமேலம்மா தலக்காடு புறப்பட்டார். அப்போது ராணி அணிந்திருந்த விலைமதிப்பில்லா நகைகளை கொள்ளையடிக்கவும் அவளை வீழ்த்தி அவள் ராஜ்யத்தை பறித்துக் கொள்ளவும் திட்டமிட்ட மைசூர் ராஜா உடையார் ஒரு பெரும் படையுடன் ராணியை தேடி வந்தார். அவர் கையில் சிக்காமல் இருக்க தான் அணிந்திருந்த நகைகளுடன் ராணி அலமேலம்மா காவிரி நதியில் மூழ்கி தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். அப்போது ராஜா உடையாருக்கு சந்ததிகள் இல்லாமல் போகட்டும் என்றும் இந்த தலக்காடு மண்ணில் புதையுண்டு போகட்டும் என்றும் சாபமிட்டாள். அந்த சாபத்தின் விளைவே தலக்காடு பூமியில் புதையுண்டு போனது என்றும் மைசூர் ராஜா உடையாருக்கு சந்ததிகள் இல்லாமல் போனது என்றும் கூறுகிறார்கள். பதினொன்றில் இந்த கீர்த்தி நாராயணர் கோவில் மணலுக்கடியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பின்பும் இடைவிடாத மழை மற்றும் மண் சரிவினால் மீண்டும் கோவிலுக்கு ஆபத்து ஏற்பட்டது. கோவிலின் கர்ப்ப கிரகத்தின் வெளிப்புற சுவர் இடிந்து விழுந்தது. தொல்பொருள் ஆய்வுத்துறை சரியான நேரத்தில் எடுத்த நடவடிக்கையால் சேதம் தடுக்கப்பட்டு சிலைகள் மீட்கப்பட்டன. முன்னதாக கருவறையில் பிரதான சிலைக்கு தெற்கே சுந்தரவள்ளி தெய்வத்தை வணங்க இடம் இருந்தது. சிலை முழுவதும் மணலால் மூடப்பட்டிருந்ததால் மூலவர் சிலைகள் நவரங்க மண்டபத்திற்கு மாற்றப்பட்டன. நவரங்க மண்டபத்திற்கு முன்னால் அத்த மண்டபம் உள்ளது. அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள் இந்த மண்டபத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த மண்டபத்தை கடந்து சென்றால் மூலவர் சன்னதி அமைந்த நவரங்க மண்டபத்தை அடையலாம். நவரங்க மண்டபத்திலே ஒரு கருட பீடத்தின் மீது வீற்றிருக்கும் கீர்த்தி நாராயணர் 4 கரங்கள் கொண்டவராய் 9 அடி உயரம் உள்ளவராய் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். கைகளில் சங்கு சக்கரம், கதாயுதம் மற்றும் பத்மம் ஏந்தி அருள் பாலிக்கிறார். கோவில் வளாகத்தில் நம்மாழ்வார், ராமானுஜர் மற்றும் வேதாந்த தேசிகரின் சிலைகளும் காணப்படுகின்றன. அர்த்த மண்டபத்தில் விஸ்வநேசர் மற்றும் யோக நரசிம்மர் சிலைகள் உள்ளன.
இந்த கோவில் ஒரு நட்சத்திர வடிவ கல்மேடை மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலின் கருவறை கோபுரமும் நட்சத்திர அமைப்பு கொண்ட ஒரு மாடத்தின் மீது ஒரே கல்லால் ஆனதாக அமைந்துள்ளது. இந்த கோவிலின் சிறப்பான கட்டிட அமைப்பும் அழகான வடிவமும் அற்புதமான சிற்பங்களும் ஹொய்சால கட்டிட பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றன. மைசூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலேயே தலக்காடு கோவில் அமைந்துள்ளதால் மைசூர் வந்து சாலை வழியாக கோவிலை அடையலாம்.